டிப்ளமா இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்கேன். லோ பட்ஜெட்ல வரனால ரெவன்யூ கொஞ்சம் நம்ம எதிர்பார்க்கலாம். பக்கத்துல கொஞ்சம் ஸ்கூல் லொகேஷன் பக்கத்துல இருக்கனால கிட்ஸ் சாப்பிட்ற மாதிரி 3 பீஸ் 470 ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் இருக்கனால அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் லோ பட்ஜெட்ல 60-70 ருபீஸ்ல வந்து இந்த மாதிரி விங்ஸ் லாலிபாப் அந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச ஸ்டைல்ல வந்து கொடுத்துட்டு இருக்கோம். என்னதான் ஐடியில பண்ணதாலும் எனக்கு நம்ம வீட்டுக்கிட்ட எனக்கு பண்றது வந்து ரொம்ப பிடிச்சவே தான் பண்றேன். வெறும் ஷவர்மாவுக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது, பிபிக்யூக்கும் ஏதாவது ஆஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு 20% ஆஃபர் வந்து பிபிக்யூ ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம். சாண்ட்விச்சஸ் இருக்கு, காம்போ பிபிக்யூ காம்போ இருக்கு. இந்த ரேட்டுக்கு இது வரைக்கும் இந்த டேஸ்ட் நான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணதில்லை. பட்ஜெட்ல ட்ரை பண்ணணும். இட்ஸ் சோ நைஸ். பாபிக்யூ நல்லா இருக்கு, சாமியா இருக்கு, சூப்பரா இருக்கு, ஸ்பைசியா, குவாலிட்டி நல்லா இருக்கு, அருமையா இருக்கு. பக்கோடா பாய்ஸ் நம்ம இங்கே வந்துடும் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கரணி வந்துடும். பள்ளிக்கரணில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செல்வம் நகர். எக்ஸாக்டாக சொல்லணும்னா பள்ளிக்கரணை தாமரை குளத்துக்கு அப்படியே முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 மீட்டர் முன்னாடி அப்படியே லெஃப்ட்ல திரும்பினா பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஷவர்மா ஷாப் ஓப்பன் பண்ணிருக்காங்க. ஸோ அங்கே தான் வந்திருக்கோம். ஸோ கடையோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா டென் ஆஃப் ஷவர்மாஸ், ஓகேங்களா? ஸோ இதான் அந்த ஷாப்போட பேர். ஸோ இங்கே தான் நம்ம வந்திருக்கோம். இந்த கடையில் வந்து என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஷவர்மா ஆஃபர் வந்து போட்டிருக்காங்க. ஸோ வந்து நம்ம வீடியோ ரிலீஸ் பண்ணி ஒரு 3-4 டேஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் எக்ஸாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே போடுறேன். அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா வந்து பார்பிக்யூஸ்லேயே வந்து காம்போ கொடுக்குறாங்க. அண்ட் பார்பிக்யூ பார்த்தீங்கன்னா வந்து 100 ருபீஸ் இந்த மாதிரி வந்து நிறைய பட்ஜெட் ரேஞ்சில் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் வந்து பார்பிக்யூ சாண்ட்விச்சும் இந்த கடையில் போட்டுருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வேறு லெவலில் சவுத் மெட்ராஸும் நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணி நம்ம ரொம்ப நாள் கழிச்சு பள்ளிக்கரணிக்கு வந்து வீடியோ பண்ணிட்டு இருக்கோம், ஓகேங்களா? உள்ள போயிட்டு ஒன் டைம் பேசுவோம், நானும் சாப்பிட்டு அப்படின்னு சொல்கிறேன், பப்ளிக் டே பேசுவோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னோட நேம் பிரதீப் குமார். நான் வந்து டிப்ளமா இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்கேன், 3 இயர்ஸ். ஐடியில் வந்து 7-8 இயர்ஸாக வந்து உள்ள ஃபுட் கவுண்டர் எடுத்து பண்ணிகிட்டு இருந்தேன், எல்லாம் நூடுல்ஸ் பேஸ் அதெல்லாம். இப்போது இந்த லாக்டவுன் முன்னாடியிலேருந்து அது ஆக்சுவலாக அந்த கான்ட்ராக்ட் க்ளோஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 6-7 மந்த்ஸாக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறப்ப தான் எனக்கு இந்த மாதிரி ஷவர்மாஸ் அந்த பார்பிக்யூலாம் போடலான்னு சொல்லி, ஏன்னா இப்போதைக்கு அதுதான் கொஞ்சம் ட்ரெண்டியாக போயிட்டுருக்கு, அதிலே வந்து போடலான்னு சொல்லிட்டு கான்ட்ராக்ட் கிடச்சிது. அப்போ தான் ஹரி சாரோட மூலம் இன்டர்வியூ கொடுத்தாங்க, அதுலேருந்து தான் எடுத்துகிட்டு சரி ஓகே இது ஒரு நல்ல கான்செப்டாக இருக்குது, சரி ட்ரை பண்ணலாமேனு சொல்லிட்டு இறங்கியிருக்கோம். ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் இப்போ நம்மளால் இதுதான் பண்ண முடியும், ஏன்னா கொஞ்சம் ரொம்ப அந்த பிஸ்னஸ் லாஸ் ஆகி இப்போ செகண்டாக இதில் என்ட்ரி வரப்போ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட்டு இதில் கொஞ்சம் நல்ல இது இருக்கும்ன்றதுக்காக இந்த இதை எடுத்து சூஸ் பண்ணியிருக்கோம். லோ பட்ஜெட்டில் வரனால நம்மளுக்கு கொஞ்சம் இதில் ரெவன்யூ கொஞ்சம் நம்ம எதிர்பார்க்கலாம், அதனால் வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக தோணுது. எங்கள் ஷாப் வந்து ஆக்சுவலாக லொக்கேட்டட் வந்து பள்ளிக்கரணை, இருக்கிற பிளேஸ் வந்து ஒரு செயின்ட் லொக்கேஷன் வந்து செயின்ட் ஆண்டனி மெடிக்கல் ஸ்கூல். ஜஸ்ட் அந்த ஸ்கூல்லேருந்து ஜஸ்ட் 3rd building தான் நம்ம ஷாப்பு, ஷவர்மாஸ்ன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதோட பிரான்ச் அடுத்து மேடவாக்கம்ல ஒன்று இருக்குது, இதுலேருந்து ஜஸ்ட் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் தான் நம்மளது. சேம் அதே பிரான்ச் தான் ஷவர்மாஸும் பார்பெக்யூஸு. அது போக நம்ம கிராப் ஹவுஸ் கூட பண்ணிகிட்ருக்கோம், அது கூட கொஞ்சம் சாண்ட்விச்சஸ் அப்புறம் மொஜிட்டோ ட்ரிங்கில் வந்து ஒரு 2-3 வெரைட்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். மொஜிட்டோ, லிண்ட் லைமு, அப்புறம் பிளாக்பெரி க்ரஷ்ஷு அந்த பேஸில் பண்ணிகிட்ருக்கோம். ஃப்யூச்சரில் இங்கே பக்கத்தில் கொஞ்சம் ஸ்கூல் லொக்கேஷன் பக்கத்தில் இருக்கனால கொஞ்சம் ரேட் ப்ரைஸஸ் கொஞ்சம் கம்மியாக ஏதாவது ட்ரிங்க் ஏதாவது கொடுக்குற மாதிரியான சம்மர் ஸ்டார்டரானால கொஞ்சம் ப்ரைஸஸ் ஒரு அரௌண்ட் 20-25 ஸ்கூல் சில்ட்ரன்ஸ்க்காக ப்ரொவைட் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கும். அதேனால அவங்களுக்கும் அந்த பிபிக்யூலாம் வந்து கம்மி ப்ரைஸில் இருக்குது, கிட்ஸ் சாப்பிட்ற மாதிரி 3 பீஸ் 470 அந்த மாதிரி இருக்குது. அடல்ட்ஸ்க்கு அதே மாதிரி தான், அவங்களுக்கு கொஞ்சம் ஹெவியாக ஒரு 5 பீஸ் 120 அந்த ரேஞ்சில் இருக்குது. எங்களுக்கு வந்து மார்னிங் வந்து 11-10:30 மார்னிங் வந்து நம்மளுக்கு இந்த சாண்ட்விச்சஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த இதில் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஆஃப்டர் 4:00 to 10:00 வரைக்கும் பிபிக்யூ மெனு ஷவர்மாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடும். ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் இருக்கனால அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் லோ பட்ஜெட்டில் ஒரு 60-70 ருபீஸில் வந்து இந்த மாதிரி விங்ஸு லாலிபாப் அந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச ஸ்டைலில் வந்து கொடுத்துட்ருக்கோம். அது போக ஃபுல்லு இருக்குது, ஆஃப் இருக்குது, குவார்ட்டர் இருக்குது. ஆஃப் வந்து 180, பார்பிக்யூ ஃபுல்லு வந்து 330. அந்த ஆஃபர் பற்றி சொல்லுங்கள், அதில் என்ன ப்ரைஸிங் அண்ட் டிஸ்கவுண்ட் பர்சன்ட் கூட சம் பர்சன்டேஜ் ஆஃப் டிஸ்கவுண்ட் கூட வச்சுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை பற்றியும் சொல்லுங்கள். நான் ஆக்சுவலாக என்னோடய இது வந்து நான் ரொம்ப ரொம்ப பிறந்தது எல்லாமே இங்கே தான் பள்ளிக்கரணை, அதனால் வந்து எனக்கு இந்த ஏரியாவில் என்னோடய ஷாப் ஒன்று கொண்டு வரணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. நான் என்ன ஐடியில் பண்ணதாலும் எனக்கு நம்ம வீட்டுக்கிட்ட எனக்கு பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சவே தான் பண்ணுறேன். சரி அதனால ஆஃபர்ஸ் இப்போது வீட்டு பக்கத்தில் இருக்க லொக்கேஷன் கொஞ்சம் மெயின் ரோட்லேருந்து ஒரு 50 மீட்டர்ஸ் இருக்கனால சரி இன்னும் கொஞ்சம் நம்ம எதாவது பெஸ்ட்டாக எதாவது ட்ரை பண்ணலான்றப்ப தான் எனக்கு சரி ஆஃபர் பண்ணலாம். நம்மளுக்கு ரெகுலர் ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 79-49 வந்து கொடுக்கலாம், நான் 5 டேஸ்க்கு ஆக்சுவலாக 49 ஆஃபர் கொடுக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன். அதுதான் போயிட்டுருக்கு, இன்றைக்கி 1st டே நல்லபடியாக போயிட்டுருக்கு. 20% பார்பிக்யூக்கு வந்து அதே மாதிரி சரி வெறும் ஷவர்மாவுக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது, பிபிக்யூக்கும் ஏதாவது ஆஃபர்
பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு 20% ஆஃபர் வந்து பிபிக்யூக்கு ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம். பிபிக்யூல வந்து நீங்கள் சாண்ட்விச்சும் வச்சிருக்கீங்க அண்ட் பிபிக்யூ காம்போவும் வச்சிருக்கீங்க. ஆமாம், பிபிக்யூவில் ஆமாம் சாண்ட்விச்சஸ் இருக்கு, காம்போ பிபிக்யூ காம்போவும் இருக்கு. எல்லாமே உங்களுக்கு ட்ரம் ஸ்டிக்கு, லாலிபாப்பு, ஸ்ட்ரிப்ஸு எல்லாமே கலந்து வந்துடும். எல்லாமே சேர்த்து 209 கொடுத்துட்ருக்கோம். அது போக சிக்கன் ரோல் இருக்கு, சிக்கன் ரோல் சேம் அதே தான், அதுவும் வந்து சப்பாத்தி ஃப்ராங்கி ரோல் மாதிரி, அதுவும் வீட் பேஸில் தான் கொடுத்துட்ருக்கோம். வீட் பேஸில் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் ரோல் ப்ளஸ் அதே மாதிரி அதுக்கும் காம்பினேஷன் ஸ்ட்ரிப்ஸு லாலிபாப் அவங்க எது கேட்குறாங்களோ அது கொடுத்துடலாம். அது வந்து அரௌண்ட் 120 சார்ஜ் பண்ணுறோம். சாப்பிட்டீங்களா? எப்படி சாமியாக இருக்குது, சூப்பராக இருக்குது, ஸ்பைஸியாக நல்லா வெந்திருக்கு, அருமையாக இருக்குது. ஓப்பனிங்லேயே நல்லா அருமையாக இருக்குது. மற்றதை விட கம்பேர் பண்ணி நல்லாவே இருக்குது. 4 wings 100 rupees தான், பட் இங்கே 5 wings 110 தராங்க. அது அதர்வைஸ் பேஸ் பண்ணாலும் ப்ரைஸும் கொஞ்சம் கம்ஃபர்டபுள் தான் இருக்குது. ரெண்டுமே ட்ரை பண்ணேன். இந்த ரேட்டுக்கு இது வரைக்கும் இந்த டேஸ்ட்டு நான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணதில்லை. ரொம்ப ஆஃபர்டபுளாக இருக்குது, நல்லா இருக்குது. ஆக்சுவலாக நான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தேன், ஸோ போகிற வழியில் ஆஃபர் பார்த்தா அப்படியே சரி பட்ஜெட்டில் ட்ரை பண்ணணும். இட்ஸ் ஸோ நைஸ், அவங்க கொடுக்குற ரேட்டுக்கு நல்ல பெஸ்ட்டு தான், ஒர்த்தா இருக்கு. ஸோ கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா ஐட்டமே வாங்கிட்டோம். என்னென்ன வாங்கிறேன்னு சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரெகுலர் ஷவர்மான் வாங்கியிருக்கோம், கூட பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பெஷல் ஷவர்மான் வாங்கியிருக்கோம். ஸோ ரெண்டு முஜிட்டு வாங்கியிருக்கோம். ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா லைமு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ப்ளூ ஓஷன். ஓகேங்களா, இது வாங்கியிருக்கோம். ஷவர்மா வாங்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெஜ் சாலட்டும் கொடுக்குறாங்க வித் சில்லியோட கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து பார்பிக்யூ. ஸோ பார்பிக்யூ வந்து குவார்டர் போர்ஷன் ஐ திங்க் வந்து 100 rupees வந்து ரொம்ப சஃபிஷியண்டாகவே இருக்குது. அண்ட் இவங்களோட முக்கியமான மேட்டரே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டெண்டரியாக கொடுக்குறாங்க. ஸோ வந்து இது 100 rupees அண்ட் இந்த ஆஃபர் டைமில் பார்த்தீங்கன்னா அதோட ப்ரைஸ் வந்து 80 rupees கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த 4 plate இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் சேர்த்து காம்போ. அண்ட் இந்த காம்போ பார்த்தீங்கன்னா அதாவது லெக் பீஸ் விங்ஸு அண்ட் தைஸ் இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 4 plate கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 209 rupees கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு ரெண்டு விஷயம் சொல்லிக்கிறேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃப்ரான்ச்சைசி பற்றி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபர் பற்றி. ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையுமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1st தேதியிலேருந்து 5th தேதி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஷவர்மா பார்த்தீங்கன்னா வந்து 50 rupees கொடுத்துட்டு இருக்காங்க ரெகுலர் ஷவர்மா. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்பிக்யூ ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து 20% டிஸ்கவுண்ட் ரேட்டில் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் இந்த குவார்டர் பார்பிக்யூ வாங்குறீங்கன்னா 100 rupees, இது வந்து 80 rupees உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா. அண்ட் வந்து ஃப்ரான்ச்சைசி பற்றி சொல்லணும்னா நம்ம சேனல் மாதிரி ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஃப்ரான்ச்சைசி நீங்கள் எடுக்கணும்னா வந்து பார்த்தீங்கன்னா டென் ஆஃப் ஷவர்மா இந்த பிராண்ட் பார்த்தீங்கன்னா வந்து வேற லெவலில் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ என்னென்ன தராங்கன்னு பார்த்தீங்கன்னா 99 அதாவது 1 lakh rupees வச்சுக்கலாமே. ஸோ 1 lakh rupees வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஷவர்மா கிரில்லர் அண்ட் பிபிக்யூ கிரில்லர் கொடுத்துட்றாங்க. கூடவே பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கான இன்கிரீடியன்ஸ் கொடுத்துட்றாங்க. அண்ட் வந்து இதோட மேக்கிங் ட்ரைனிங் எல்லாமே கொடுத்துட்றாங்க. அண்ட் இதுக்கு யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து இவங்களே கொடுத்துறாங்க. இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து இவங்களே ஹேண்டில் பண்ணிக்கிறாங்க. இதுதான் இவங்களோட வந்து பேஸ் கான்செப்ட். இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஷவர்மா ஓப்பன் பண்ணி ட்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஷவர்மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பிராண்ட் வந்து போட்டிருக்கு. ஸோ லெட்ஸ் ஓப்பன் திஸ். ஸ்டஃபிங் வேற லெவலில் இருக்குதுப்பா. அந்த ஷவர்மாவோட அந்த பேட்ச் வந்து ஃபுல்லாக கவர் ஆகிற அளவுக்கு வந்து ஸ்டஃபிங் வச்சிருக்காங்க. நல்லா இருக்குது ஸ்டஃபிங் பார்க்குறதுக்கு. ஸோ வந்து இது பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துட்ருக்காங்க, நல்லா ஃபுல் ஸ்டஃபிங் கூட கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதை பைட் பண்ணிவிடுவோம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸ்பெஷல் ஷவர்மான்னு நினைக்கிறேன். ஸ்டஃபிங் வேற லெவலில் இருக்குது. அண்ட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிக்கனோட மீட் அண்ட் மைனஸோட டேஸ்ட்டு வேற லெவலில் இருக்குது. சிக்கனோட ஃப்ரெஷ்னஸ் வந்து உங்களுக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் மசாலா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிபிக்கல் இந்தியன் மசாலா, மைல்டான ஒரு ஸ்பைசினஸ் இருக்குது, ரொம்ப காரம் கிடையாது. ஐ திங்க் வந்து கிட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அண்ட் 50 rupees கொடுத்துட்டு இருக்காங்க, ஆஃபர் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 79 rupees கொடுத்துட்டு இருக்காங்க. ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட 99 கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் ரெகுலர் பார்த்தீங்கன்னா வந்து இதுவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து 79 வந்து ரெகுலர் ப்ரைஸ். அண்ட் ஆஃபர் ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் வந்து 49 கொடுத்துட்டு இருக்காங்க. ரெகுலர் ஷோரம் ஓப்பன் பண்ணுறோம். இதுலையும் பார்த்தீங்கன்னா வந்து கிலோ ஸ்டஃபிங்லாம் அவ்வளோ கிடையாது. வீடோட கட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது. இப்போ இது ஒரு ட்ரை பண்ணிடுவோம் எப்படின்னு பார்ப்போம். 70% மீட்னா ஒரு 30% கோஸ் தான் வந்து ப்ரொபோஷன் யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். மீட் தான் ஃபுல்லாக இருக்குது, கொஞ்சமாக இருக்குது கோஸ் இதில். உப்புஸும் சரி, அதுலேயும் சரி இதுலேயும் சரி, உப்புஸ் நல்லா சாஃப்டாக இருக்குது. கில் பண்ணதுக்கப்புறம் கூட நல்லா சாஃப்ட்னஸ் இருக்குது, சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மைனஸ் வந்து ஒரு நல்ல க்ளீ பிளேயராக ப்ளே பண்ணுது. அண்ட் வந்து இவங்க யூஸ் பண்ணுற மைனஸ் பார்த்தீங்கன்னா வந்து பெப்பர் மிக்சர்ட் வந்து ஒயிட் மைனஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, நல்லா இருக்குது சாப்பிட. ஸோ இது வாங்குறீங்கன்னா கூட இந்த மாதிரி சாலடும் தராங்க, லைட்டாக அப்படியே பைட் பண்ணிகிட்டே சொல்லலாம். ஸோ கேஸ் நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்பிக்யூ போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு குவார்டர் போர்ஷன் போயிடலாம், நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லினால. ஸோ கம்மி ப்ரைஸ் இருக்குது, இது வந்து 100 rupees கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் இந்த ஆஃபர் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா இது 80 rupees கொடுக்குறாங்க. ஸோ நான் பீஸ் அப்படியே எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இவ்வளோ பெரிய பீஸு, ஃபுல் அண்ட் ஃபுல் மீட்டு. ஸோ ஒரு சைட் ஃபுல்லாக மைனஸில் கோட்டாயிருக்கு, உண்மையாக இருக்குது. ஸோ இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மீட்டு பாருங்கள், அப்படியே எழுத்தன்னு அப்படியே சல்லுன்னு வந்துடுச்சு. மேலெல்லாம் பட்டர் கோட்டிங் நல்லா தெரியுது, நல்லா டீப் ஃப்ரை ஆகிருக்கு தந்தூரில். ஸோ ட்ரை பண்ணிவிடுவோம் ஃபஸ்ட் பைட். நல்லா டெண்டரியாக இருக்குது. மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெக்சிகன் சீஸோட டாப்பிங் யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மசாலோட ஃப்ளேவர் வந்து நல்லா கிடைக்குது. அண்ட் மைனஸும் இருக்கனால ஒரு பக்கம் மசாலாவும் ஒரு பக்கம் வந்து மைனஸோட அந்த டல்லிங் பார்ட்டும் ரெண்டு சேர்ந்து ஒர்க் அவுட் ஆகுது, சாப்பிடவே நல்லா இருக்குது. ஒரு பிபிக்யூவில் ஐ திங்க் இந்த ரீஜனில் இந்த டேஸ்ட்டோட குவாலிட்டியோட கண்டிப்பாக கிடைக்காது.
ஸோ நெக்ஸ்ட்டாக வந்து காம்போவில் என்னலாம் வருது அப்படின்றத ட்ரை பண்ணிடலாம். என்ன இருக்குன்னு முதல்ல சொல்லிடுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா லெக் பீஸ் தராங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா தை பீஸ்னு நினைக்கிறேன், இது வந்து லாலிபப், அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா விங்ஸ். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல நம்ம அந்த ட்ரம்ஸ்டிக் பீஸான லெக் பீஸை தூக்கிடுவோம், அப்படியே மைனஸை தடவி தூக்கி பாக்கிடுவோம். நல்லா ஜூஸியாக இருக்கு, நல்லா வெந்திருக்கு, மீட் ஃபுல்லாக வந்து நல்லா மசாலா இறங்கியிருக்கு, டேஸ்ட் வந்து அது நல்லா தெரியுது. யூனிக்காக வந்து ஒரு மெக்சிகன் சீஸ் மசாலா யூஸ் பண்ணுறாங்க போல, டேஸ்ட்டில் வந்து நமக்கு ரிப்ளிகேட் ஆகுது. ஸோ பைட் பண்ணும்போது ஒரு இடத்துலையும் அந்த பட்டர் அண்ட் மெக்சிகன் சீஸோட டாப்பிங்கோட ஃப்ளேவர் வந்து நல்லா தெரியுது, டேஸ்ட் செம்மையாக இருக்குது, லெக் பீஸ் சூப்பராக இருக்குது. அண்ட் வந்து இது எல்லாமே தனித்தனியாக நீங்கள் இண்டிஜுவலாக வாங்கினா என்ன ப்ரைஸ் அப்படின்றதையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ ட்ரை பண்ணி பார்க்கும்போது அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து லாலிபப் பீஸ் வந்து ட்ரை பண்ணிடுவோம். வரும் ஆக்சுவலாக வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக திருப்பி திருப்பி ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ லாஸ்ட்டாக முடிச்சுட்டு ஒரு முஞ்சிட்டாக போட்டோன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ அது வாங்கியிருக்கோம், ட்ரை பண்ணுறோம். அதையும் லாலிபப் பீஸ் பார்த்தீங்கன்னா நல்ல டேங்கினஸ் அண்ட் ஸோ நல்ல வந்து டெண்டரியாக இருந்தது. அண்ட் டேஸ்ட் அதே அதில் இருந்த மாதிரி அந்த மெக்சிகன் ஃப்ளேவர். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து மேலே ஓர் கோட்டில் மட்டும் வந்து மசாலா வந்து நல்லா பேச்சப் ஆகிருக்கு, உள்ளே வந்து நீங்கள் சாப்பிட்றதுக்கு அந்த மீட்டோட ஃப்ளெஷ்ஷை வந்து டேஸ்ட் பண்ண முடியுது. டேஸ்ட்டு கண்டிப்பாக ஒரு ஆத்தன்டிக் மெக்சிகன் அண்ட் பட்டர் போட்ட ஒரு பிபிக்யூ பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு கிடைக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஸோ அடுத்ததாக வந்து தையை தூக்கிடுவோம். தை பீஸ் க்ரில் எடுத்தாலே நம்ம பசங்க வந்து அந்த தை பீஸை தான் தூக்குவாங்க, நமக்கு இன்றைக்கி தை வந்துது. ஸோ தையை ட்ரை பண்ணிடுவோம். ஸோ தையை ட்ரை பண்ணுவோம். கொஞ்சம் டீப்பாக குக்காக இருக்குது, முக்கியமாக உங்கள்கிட்ட கறி நீங்கள் என்ன பார்த்தாலுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஒயிட்டாக இருக்குது, அண்ட் டெண்டரினஸ் அதுவும் இதுலையும் இருக்குது. ஸோ கைஸ் நெக்ஸ்ட்டாக வந்து மொஜிட்டோ போயிடலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ ஓஷியன், அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைம் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து 350 ml கிளாஸ் வந்து கொடுப்பாங்களாம். ஸோ வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் வந்து எல்லாமே பப்ளிக் சர்வீஸ் போயிட்டுருக்கிறாங்க, நமக்கு வந்து சின்ன கிளாஸ்லேயே நான் வாங்கிக்கிட்டேன் டேஸ்ட் பண்ணுறதுக்காக. ஸோ எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துருவோம். வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த லைம் பீஸ் ஒன்றும் அண்ட் வந்து ரெண்டு மின்ட் லீஃபும் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணிடுவோம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எல்லாத்தையும் சாப்பிட்டு இது ஒரு சிப் அடிக்கும் போது ஒரு தனி ரிலாக்ஸேஷன். அண்ட் வந்து மொஜிட்டோட ஃப்ளேவரும் வேறு லெவலில் இருக்குது. லைம் பீஸ் போட்டிருக்காங்க இல்லையா, ஸோ அதனால் அந்த லைமோட பஞ்ச் ஒன்றும் லைட்டாக தெரியுது, நல்லா இருக்குது, டெஃபினட்டாக ட்ரை பண்ணலாம். ஸோ லைமு, ஸோ லைம்லேயும் ஒரு சிப் போயிடலாம். இதில் லைமோட சென்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு, பட் டேஸ்ட் வைஸ் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதான் சொல்கிறேன், ஒரு ஃபுட் இன்டேக் பண்ணிட்டு ஒரு லைம் டேஸ்ட் குடிக்கிறவங்களுக்கு இது டெஃபினட்டாக ஒர்த்தியான ஒரு ட்ரிங்காக இருக்கும். ஒரு 60 rupees கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக இது சின்ன கிளாஸு, இதில் வராது, இதோட பெரிய கிளாஸ் அது 350 ml கிளாஸில் வரும். இந்த வீடியோ நான் இன்றைக்கே எடுத்து இன்றைக்கே எடிட் பண்ணி நாளைக்கே நான் அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்தளவுக்கு டைட்டாக ஒர்க்கும் எனக்கும் போகும். ஸோ நீங்களும் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு மறக்காமல் கீழே உங்கள் மோஸ்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோ தான் வீடியோ முடிச்சு வந்து சாப்பிட்டோம். பார்த்தீங்கன்னா ஷவர்மா ரெடிஸ் வேறு லெவலில் இருந்தது. பார்பிக்யூ ஐட்டம்ஸ் இவங்க தர மெக்சிகன் சீஸ் ஃப்ளேவர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்தது. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அதோட டெண்டரினஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ஷவர்மாவும் பார்த்தீங்கன்னா ஸ்டஃபிங் வேறு லெவலில் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ப்ரைஸிங்கில் இந்த ரீஜனில் வந்து யாருமே இந்த அளவுக்கு நல்ல ஸ்டஃபிங்கோட ஒரு சூப்பர் குவாலிட்டியில் தராங்களான்னு தெரில, இந்த கடையில் கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் வந்து பிரதரும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தன்னோட நேட்டிவ் ப்ளேஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண ஒரு பிஸ்னஸ் தான் இது. நான் எல்லா வீடியோலையும் சொன்ன மாதிரி தான் சின்ன சின்ன ஸ்டார்ட்அப்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ஷாப்போட லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செயின்ட் ஆண்டனிஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து பள்ளிக்கரண தாமர குளத்துக்கு முன்னாடி லெஃப்ட்டில் வந்து திரும்புது. வந்தீங்கன்னா ஒரு 50 meters லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த கடை இது. ஸோ நான் எக்ஸாக்ட் மேப் லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கீழ் டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன். ஸோ வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும், ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி மறக்காமல் கீழே உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ டில் தென் ஸ்டே இன் தி பாய்ஸ், சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நட்புடன் பகோடா பாய்ஸ். 365 நாளைக்கு டீட்டெயிலாக ஷெட்யூல் போட்டு இதில் வச்சுருக்கேன். இந்த விவரம் தானா என் மூலதானா.